நீங்களும் என்ன மாதிரி நல்லா கொற்ற மயில ரோட்டில் நடந்து போகும்போது இந்த மாதிரி ரெயின்போ கலர்ஸை பார்த்துருக்கீங்களா? ஏன் இந்த மாதிரி ரெயின்போ கலர்ஸ் ஃபார்ம் ஆகுது? வெல், அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராஜேஷ் ரவி. நீங்கள் எல்லோரும் நினைக்கிறது கரெக்டு தான். ரோட்டில் போகிற வாகனங்கள்லேருந்து லீக் ஆகிற ஆயில் மற்றும் கேசலின், இல்லை டேங்க்லேருந்து லீக் ஆகிற ஆயில், அதில் நடக்கிற ரிஃப்ளெக்ஷன், அதுதான் இந்த மாதிரி ரெயின்போ கலர்ஸுக்கு காரணம். பொதுவாகவே ஆயிலோட டென்சிட்டி வந்து வாட்டரோட ரொம்ப கம்மி. அதை வாட்டர் கூட மிக்ஸும் பண்ண முடியாது. அது வாட்டரோட சர்ஃபேஸில் அப்படியே மிதந்துட்டுருக்கும். இந்த மாதிரி மிதந்துட்டு இருக்கும்போது நம்ம சூரியன்லேருந்து வர சன்லைட், நேச்சுரல் ஒயிட் லைட், அது ஏர் பார்ட்டிகல்ஸ் மேலே பட்டு கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். சிலது ஏர் பார்ட்டிகல்ஸ்குள்ளே ஊடுருவி ஆயிலோட சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு சில லைட் ஆயிலோட சர்ஃபேஸ்க்குள்ளே ரீஃப்ராக்ட் ஆகி வாட்டர் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னும் ஒரு சில லைட்டு வாட்டருக்குள்ளேயும் ரிஃப்ராக்ட் ஆகி கிரவுண்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி மல்டிபிள் ரிஃப்ளாக்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு சர்ஃபேஸில் இந்த மாதிரி ரெயின்போ கலர்ஸாக தெரியுது. நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல தகவலை தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் இன்னொரு மித்தை கூட கேள்விப்பட்டிருக்கேங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்லாம் மாடோட கழிவு மேலே இடி விழுந்தால் தங்கம் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்க? நிஜமாலே மாடோட கழிவில் இடி விழுந்தால் தங்கம் ஆகிடுமா? இதை பற்றி நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பபாய், டேக் கேர்.